வணக்கங்க, எங்கள் சேனல் நேம் எஸ்பி சொல்யூஷன். தமிழ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கருஞ்சீரகம் நன்மைகள், இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இந்த கருஞ்சீரகம் நீங்கள் யூடியூப் தட்டினா நிறையா பேர் வந்து இதை பற்றி, இதோட நன்மைகள் பற்றி நிறைய பேர் ஒரு ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. இந்த கருஞ்சீரகம் பற்றி நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஒரு டாக்டர் வந்து எங்களுக்கு ஒரு ஆடியோ ஒன்று வந்தது, அந்த கருஞ்சீரகம் பற்றி அந்த டாக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காரு. சரி, மக்களுக்கு இன்னும் அதை அதிகமாக விழிப்புணர்வு பண்ணலாம், அது சொன்னால் இன்னும் மக்கள் வந்து இந்த கருஞ்சீரகத்தை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் இன்றைக்கி சூஸ் பண்ணி போட்டிருக்கோம். அந்த டாக்டர் வந்து ஆடியோ ஸ்பீச் வந்து அதையும் நாங்கள் இதில் வந்து யூடியூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், அதையும் கேளுங்கள். கண்டிப்பாக இந்த கருஞ்சீரகம் நீங்கள் வந்து டெய்லி வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு குடிக்க சொல்கிறாங்க, இல்லாட்டி தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த மாதிரி கூட குடிக்க சொல்கிறாரு அந்த டாக்டர். இதை நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு கேன்சர்ன்றது கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த கருஞ்சீரகத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அவரும் அந்த ஆடியோ நான் வந்து இதில் லிங்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதையும் கேளுங்க. கண்டிப்பாக அந்த ஆடியோலாம் கேட்டால் இது 100% இந்த கருஞ்சீரகம் நீங்கள் வந்து வீட்டிலே யூஸ் பண்ணுவீங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வருஷத்துக்கு 3000 பேஷண்ட் வந்து பார்த்தவர், இப்போ வாரத்துக்கு 3000 பேஷண்ட் வந்து கேன்சர் பேஷண்ட்டை அவர் பார்த்துட்ருக்காராம். சரி, அதனால் ஒரு மக்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு இருக்கட்டும் அப்படின்றதால அவர் ஆடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த ஆடியோவை நாங்கள் எடுத்து எங்கள் யூடியூப்பில் ஜாயின் பண்ணி போட்டிருக்கோம். கண்டிப்பாக எல்லாம் கேளுங்கள், மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதில் வந்து 22 வருஷம் ஆச்சு, 1996 வந்தேன், இப்போ 2018 ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஐ ஹவ் சீன் மோர் தென் ஃபியூ லேக்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ். நான் ஆரம்ப காலத்தில் 96 நான் அந்த பிரிவுக்கு வரும்போது வருஷத்துக்கே நான் 1500 2000 பேஷண்ட்ஸ் தான் பார்ப்பேன். இப்போ சில சமயம் 2 வாரத்துலேயே அந்த கணக்கு தாண்டிடுது. ஸோ ஒரு மாதத்துக்கு சில சமயம் 3000-4000 பேஷண்ட்ஸ், புது பேஷண்ட்ஸ் பார்க்குறேன். பிகாஸ் ஐ ஒர்க் இன் 3 places, மெடிக்கல் காலேஜில் இருக்கிறேன், அப்புறம் அப்போலோவில் இருக்கிறேன், ப்ளஸ் வி ஹவ் அவர் ஓன் ஹாஸ்பிட்டல் கால் ஆசீர்வாதம் ஹாஸ்பிட்டல். 3 இடத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போ பேர்ன் அவுட் ஸ்டேஜுக்கு நாங்கள் வந்துட்டோம். பேஷன்ஸ் விட ஏன்னா போதும், இதுக்கு மேல பாக்குறதுக்கு இல்ல. ஏன்னா சீன் ஃப்ரம் 3 மாச குழந்தையில இருந்து 90-95 வயசு மக்கள் வரைக்கும் பார்க்கும் போது கடைசியில ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஏன் இந்த வியாதி வருது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? வி காட் லாட்ஸ் ஆஃப் அட்வான்சஸ். இப்போ நாங்கள் 96 நான் பார்க்கும்போது கோபால்ட் தெரப்பி மெஷின் இருக்கும், கீமோ தெரப்பி பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 8-9 மருந்து தான் இருக்கும் கையில். அதை வச்சு ஜக்கிள் பண்ணுவோம், இதை போடலாமா, அதை போடலாமா, இதை போடலாமான்னு. ஆனால் இப்போ வி காட் வெரி ஹை லெவல் ஆஃப் ஆர்மமெண்டேரியம், எவ்வளவோ மருந்துகள் இருக்கு. லங் கேன்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் சொல்வேன். நான் 2006 திரும்பி மெட்ராஸ்ல வரும்போது என்னோட ஓன் அங்கிள், ஹி இஸ் எ வெரி குட் சர்ஜன் மதுரையில், சீனியர் சர்ஜன், அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் அட்மிஷன் போட்டிருக்காரு. ஏ ஜப்பா சிங், நான் ஒரு ஒரு கேன்சர் லங் பேஷண்ட் போட்டிருக்கேன்ப்பா. அவருக்கு 75 வயசாச்சு, படுத்த படுக்கையே இருக்காரு, வீட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டேன், நீ அவர் போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போ, இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. போய் பார்க்குறேன், அவர் வந்து ரயில் ஸ்டூப்ல இருக்கிறாரு, வாய் வழியா சாப்பிட முடியாது, படுத்த படுக்கே இருக்காரு, கத்தீட்டர் போட்டிருக்கு, யூரின் தானா போகுது அந்த கத்தி டியூப் வழியா. மனசு கேட்கல, சரி ஒரு மாத்திரை மட்டும் கொடுப்போமேன்னு சொல்லிட்டு அப்பதான் புதுசா வந்துச்சு அந்த மாத்திரை, ஜெஃபிட்னம்னு சொல்லி ஒரு மாத்திரை. எஸ்பெஷலி அது நல்லா வேலை செய்யும் சிகரெட் பிடிக்காதவங்களுக்கு, நான் ஸ்மோக்கர்ஸ்க்கு. மாத்திரையை கொடுத்தாச்சு அவரு எனக்கு, நான் மாத்திரை எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். அவங்க வீட்டுக்கு, அவங்க வீட்டில் இருக்க சொந்தக்காரவங்க வந்து டாக்டர் மாத்திரை கொடுத்துருக்கிறாரு, நாங்கள் இருந்து பார்த்துட்டு போறோம்னு சொன்னாங்க. எனக்கு அவர் ஒரே திட்டு ஃபோன் பண்ணி, நான் வீட்டுக்கு அனுப்பிச்சா நீ என்ன அவரை போய் இங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டிருக்கிற ஆச்சு. நான் சொன்ன இல்லை அங்கிள், நான் ஒன்றும் சொல்லலை, மாத்திரை தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி. பட் டு த சர்ப்ரைஸ், ஒரு நாள் மாத்திரை சாப்பிட்டாரு, அடுத்த நாள் காலையில கண்ணை முழிச்சு பாக்குறாரு, 3வது நாள் எழுந்திரிச்சு உட்கார்றாரு, 1 வாரம் கழிச்சு நடந்து போறாரு வீட்டுக்கு, 1 மாசம் கழிச்சு ஹி கேம் பேக் டு மை ஓபி, இங்க இன்னொரு என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து கார் ஓட்டிட்டு வராரு. தட் இஸ் த மேஜிக் ஆஃப் சர்டன் ட்ரக்ஸ். சோ அந்த அளவுக்கு வி ஹவ் அட்வான்ஸ்ட் வெரி மச். ஆனா வி டோன்ட் வாண்ட் தட், நாங்க அந்த பட் இதுவே எங்களுக்கு வேணான்னு தான் நினைக்கிறோம். ஏன் இந்த கேன்சர்ஸை நம்ம கொண்டு வரோம்?
இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நேத்து கூட இன்னொரு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன், என்னோட இன்னொரு கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி சர்ஜன் கிட்ட. 2006 அப்பதான் நான் மதுரைக்கு வந்து புதுசு மெட்ராஸ்ல இருந்து. ஒரு பேஷண்ட் குவைத்துல வந்து ஹி வாஸ் ஒரு ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்கிறாரு. அவருக்கு வந்து நுரை நம்ம குடல்ல வந்து கேன்சர் வந்து கல்லீரலுக்கு பரவி இருக்கு. உடனே அங்க அனுப்பிச்சு விட்டாங்க, இல்லை நீங்க இந்தியாக்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து இந்த நுரையீரல் கல்லீரலுக்கு பரவின கேன்சருக்கு மருந்து கொடுத்து அந்த குடலையும் ஆப்ரேட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்து மருந்தும் கொடுத்து மறந்தே போயாச்சு அந்த பேஷண்ட பத்தி. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஆல்மோஸ்ட் 8-9 இயர்ஸ் லேட்டர், வேற ஒரு ஹாஸ்பிட்டல் எனக்கு ஒரு போன் வந்து, டாக்டர் ஜெபசிங் உங்களோட பேஷண்ட் ஒருத்தர் நாங்க காதுல ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கு, நீங்க வந்து ஃபிட்னஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அது, எனக்கு இந்த இந்த ஹாஸ்பிட்டல் யூஸ்லா ரொம்ப எனக்கு ரொம்ப போக மாட்டேன். போய் பார்த்தா இந்த பேஷண்ட் உட்காது, எனக்கு அவர் அடையாளமே தெரியல. அவர் சார் நல்லா இருக்கிறீங்களா என்ன கேட்கிறாரு. பார்த்தா திஸ் பேஷண்ட் ஹேட் அட்வான்ஸ்ட் Stage 4 கேன்சர், லிவருக்கு பரவன கேன்சர், ஆனா இன்னைக்கு வரைக்கும் டிசீஸ் ஃப்ரீ. அவ்வளோ அட்வான்ஸ் ஆயிருக்கு, ட்ரீட்மெண்ட் ஹஸ் அட்வான்ஸ்ட் வெரி வெல். ஆனாலும் தெர் இஸ் அ சர்டன் பர்சன்டேஜ் விச் வி ஆர் நாட் ஏபிள் டு கியூர். ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை எங்களால் இன்னும் குணப்படுத்த முடியல. 10 பேர் வி ஆர் லூசிங் கண்டிப்பா, வி ஹேவ் டு அக்செப்ட் தட். ஏன் இந்த லெவல் கொண்டு வந்திருக்கோம்? மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் அது வந்து நெக்லெக்ட். ஒரு மாரில் கட்டி இருக்கும். என்னோட கூட என்னோட ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர், ஹெட் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க, மாரில் கட்டி சொல்லவே இல்லை. நான் 2006 வரேன் என்ற சொல்றாங்க, இல்ல எனக்கு சொல்ல கூச்சமா இருந்துச்சுப்பா, நீ வந்ததுக்கு அப்புறம் சொல்ல நினைச்சேன். அதுக்குள்ள இட் வாஸ் 1.5 இயர்ஸ் ஓல்டு பரவியது. ஷி டைட். ஏன்? அது ஆரம்பத்திலே பார்த்திருந்தா குணமாக்கிருக்கலாம். We could have cured. எத்தனையோ பேரை குணமாக்குறோம். இப்ப ஒரு ஒரு சில வகையான பிரஸ்ட் கேன்சர் இருக்கு, அது வந்து ட்ரிபிள் நெகட்டிவ்னு சொல்லுவோம். இந்த பிரஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான ஜீன்ஸ் தேவை, ER, PR, HER2 சொல்லுவோம். ஏதாவது ஒண்ணு பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அதை அட்டாக் பண்றதுக்கு மருந்து இருக்கு. சிலருக்கு 3 நெகட்டிவா இருக்கும், டார்கெட் பண்ண வழியே இருக்காது. ஆனா அதுக்குமே இப்ப மருந்து கண்டுபிடிச்சிருக்கும். We have a wonderful drug called very old cisplatinum, platinum derivative, which is very effective. அந்த குரூப்ல நல்லா கேட்கும். ஆனா அதோட ஒரு நல்ல மருந்து இருக்கு நம்ம தமிழ் வைத்தியத்துல, கருஞ்சீரகம். அதுக்கு வரப்போற அடுத்த மருந்து 1.5 லட்சம் ரூபா சொல்லுவாங்க மார்க்கெட்ல வரும்போது. ஆனா அதோட மூல காரணம் என்னது? கருஞ்சீரகம். நம்ம சாப்பிடுறோமா? எத்தனை பேருக்கு தெரியும் கருஞ்சீரகத்தை பத்தி? வெரி குட். ஐ கேன் சி அட்லீஸ்ட் 10-15 பேர் இருக்கிறீங்க. வெரி குட். ஏன்னா ரெகுலர் சீரகத்தை விட இது வித்தியாசமா இருக்கும், கொஞ்சம் காரம் ஜாஸ்தி. ரெண்டு வகையை அதை செய்யலாம். யூ கேன் பாயில் இட் இன் வாட்டர், அதை தண்ணியில கொதிக்க வச்சு குடிக்கலாம். ஒரு ஒரு தவால போட்டுட்டு லேசா அது சூடான உடனே ஒரு ஸ்பூன் போட்டுட்டு பொரியும், தண்ணியை ஊத்திட்டு கொதிச்ச உடனே அதை குடிச்சுக்கலாம். இல்லாட்டினா நைட் 1 லிட்டருக்கு 2 ஸ்பூன் கரஞ்சீரகத்தை போட்டு ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணியை குடிச்சுக்கலாம். இட் இஸ் எ வெரி எஃபெக்டிவ் ட்ரக். இது ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம்னா, கரஞ்சீரகத்தை பத்தி போன ஐ திங்க் 4 மந்த்ஸ் பேக் டயபெட்டாலஜி ஒரு மீட்டிங்ல என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. நான் நிறைய இந்த மாதிரி இந்தியன் மெடிசன்ஸே சேர்த்து கொடுப்பேன், ஏன்னா எந்த ஒரு வகையில வியாதி குணமானா சரி. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த கருஞ்சீரகத்தோடைய விசேஷங்கள் வந்து நான் படிக்கும் போது என்னாச்சுன்னா, வி ஃபவுண்ட் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் இன் டயபெட்டிஸ். சுகர் பேஷண்ட்ஸுக்கு அது நல்லா கண்ட்ரோல் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சோம். அது என்னன்னா, நீங்க ஒரு ஒரு பியூட்டி, சுகரும் கேன்சரும் இன்டர்ரிலேட்டட். சுகர் ஜாஸ்தி கண்ட்ரோல் இல்லாம இருக்கும்போது தெர் இஸ் அ ஹார்மோன் கால் இன்சுலின் லைக் குரோத் ஃபேக்டர், அந்த IGF லெவல் கூடும். ஏன்னா இன்சுலினை நிறைய உற்பத்தி பண்ண வைக்கும், ஏன்னா சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஆனா அது இன்சுலினையும் கூட உற்பத்தி பண்ணும், கேன்சரையும் வேற இடத்துல வளர வைக்கும். எஸ்பெஷலி பிரஸ்ட் கேன்சர், குடல்ல வர கேன்சர், அந்த ரெண்டு கேன்சரையும் அந்த IGF வந்து வளர வைக்கும். இந்த கருஞ்சீரகம் என்ன பண்ணுது? IGF லெவலை குறைக்குது, சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப வி கேன் கண்ட்ரோல் டயபெட்டிஸ், ஆல்சோ ப்ரிவென்ட் கேன்சர். கேன்சரையும் தடுக்கலாம், சுகரையும் கண்ட்ரோல் பண்ணலாம். இதை நான் பேசி முடிச்சுட்டு வெளியில வந்தோடனே, இது கேட்க நல்லா இருக்கு சார், ஆனா இது வந்து பிராக்டிஸ்க்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல அப்படின்னா. பட் சார், அது முடிச்சுட்டு நாங்க டின்னர் சாப்பிட்டு இருந்தோம், ஒரு சீனியர் டயபெட்டாலஜிஸ்ட் மதுரையில, அவர் வந்து அப்புறம் சொன்னாரு, சார் நீங்க சொன்னது ஒரு வகையில உண்மையா இருக்கலாம். ஏன்னா அவரோட ஒரு பேஷண்ட் என்ன மருந்து போட்டாலும், எவ்வளவு இன்சுலின் போட்டு நான் எவ்வளவு மாத்திரை கொடுப்பேன் சார், 400லயே உட்காந்துருக்கும் சுகர். ஒரு ஸ்டேஜ்ல எனக்கும் வெறுத்து போச்சு, அவருக்கும் வெறுத்து போச்சு, என்னடா அது இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி நானும் அவரை பத்தி மறந்துட்டு கொஞ்ச நாள் வரல. எத்தனையோ ஒரு 3-4 மாசம் கழிச்சு அவர் எங்கேயோ பார்த்தேன். பார்த்த இடத்துல என்ன நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டப்ப, நல்லா இருக்கேன் சார், அவன் சுகர் எப்படி இருக்கு, கண்ட்ரோல்டா இருக்கு சார், என்ன பண்ணி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் கரிஞ்சீரம் மட்டும் சாப்பிடுறேன் சார். ஸோ தெர் இஸ் மெடிசன் தேர். இது ஏன் சொல்றேன்னா,
நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.